ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் கோயிட்டோட பல முக்கியமான செய்திகளுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயிட்டோட தினார் மதிப்பு முதல்ல பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் 1019 ரூபாயாக உள்ளது ஒரு தினாரின் மதிப்பு. இந்தியாவின் ரூபாயில் 266 ரூபாயாக உள்ளது ஒரு தினாரின் மதிப்பு. இது வந்து அல்முல் எக்ஸ்சேஞ்சுடைய ரேட். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனில் இலங்கைக்கு ஒரு தினாரும் இந்தியாவுக்கு 500 ஃபில்ஸும் அறவிடுறாங்க. குவைட் ஆசியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் 750 ஃபில்ஸ் அறவிடுறாங்க எல்லா நாடுகளுக்கும். அடுத்ததாக குவைட்டில் வந்து அல்முல்லா அல் முசைனி ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குறைவான ரேட்டை கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி கேபிஇ, அமான் எக்ஸ்சேஞ்ச், அல்நாதா, ஏஆர்ஒய், ஜோய் அல்காஸ், யூஜே, இந்த மாதிரி பல எக்ஸ்சேஞ்ச்கள்லையும் இலங்கைக்கு ஒரு 1050 ரூபாயிலேருந்து 1048 ரூபாய் வரைக்கும், இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 268 ரூபாய், 269 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. நிறைய சகோதரர்கள் கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துங்க, அப்போ தான் சகோதரர்களுக்கும் தெரியும் எந்த இடத்துல அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 18 கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை 15 தினார் 82 ஃபில்ஸ் ஆகுள்ளது. ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 595 ஃபில்ஸ் ஆகுள்ளது. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 300 ஃபில்ஸ் ஆகுள்ளது. ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 100 ஃபில்ஸ் ஆகுள்ளது. இதுதான் இப்போதே குவைட் நிலைமை. அதால் யாருமே இந்த நிலைமையில் தங்கம் விலை கொடுத்து வாங்காதீங்க. பிஜே அனோமா எனக்கூடிய ஒரு சகோதரி, இந்த நாட்டில் வேலை பார்த்தவங்க கடைசியில் தூக்கில் தொங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் இங்கே பாடியை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா சடலத்தை நாட்டுக்கு அனுப்பி உடல் கூராய்வு செஞ்சுட்டு வீட்டுக்கும் கொடுத்துட்டாங்க. இதே நிலைமை தான் குவைத்தில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்திய சகோதரர் முத்துக்குமார், அதுக்கப்புறம் சர்ஃபுதீன், அதுக்கப்புறமா பிலிப்பைன் நாட்டு ரனாரா, அதுக்கப்புறமா அனோமா இவங்க, அதுக்கப்புறமா சாந்தின்ற இன்னொரு பெண்மணி வந்து இலங்கை பெண்மணி வாகனத்தால் ஒரு குவைத்தியில் நிலடிச்சு கொண்டு இருந்தார். இந்த மாதிரி தொடர்ந்தும் குவைத்தில் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த நாட்டுடைய சட்டத்திட்டம் வேறு, இதில் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவங்கள்ட்ட எதையும் பேச முடியலை அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மரணம் சம்பந்தமாக, இந்த அம்மாவுடைய மரணம் சம்பந்தமாக எந்த ஒரு அதிகாரியும், இலங்கை தூதரகத்தில் உள்ள எந்த ஒரு அதிகாரியும் பப்ளிக்காக வந்து எந்த ஒரு தகவலையும் வெளியிடலை. இது வந்து ரொம்பவும் ஒரு கண்டனத்துக்குரிய விடயம். அது மட்டும் இல்லாமல் குவைத்தில் வரக்கூடிய எல்லா தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்றது ஒரு முக்கியமான கடமை. இதை வந்து அவங்க உறுதி செய்யவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் நடந்தா, அவங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னா கோல் பண்ணினா போனை கூட தூக்குறாங்கல்ல தூதரக அதிகாரிகள். இன்னைக்கு எத்தனையோ பணிப்பெண்கள் வீடுகளில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க, வெளியில தப்பி போக முடியாம, தூதரத்துக்கு கூட போக முடியாம, போறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க. எங்களுடைய இந்திய இலங்கை தூதரகங்கள்ல மட்டும்தான் இதுவரைக்கும் ஒரு போக்குவரத்து வசதி கூட இல்லாத சூழல் இருக்குது. பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கிறதுக்கு காசு வாங்குறாங்க, எக்ரிமெண்ட்டுக்கு காசு வாங்குறாங்க, நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. ஆனால் தொழிலாளர்களால் சம்பாதிக்கக்கூடிய காசில் ஒரு பங்கு கூட தொழிலாளர்களுக்கு செலவழிக்கிறதுக்கு மனசு வருவதில்லை. இதுக்கெல்லாம் உரிய அதிகாரிகள் நிச்சயமாக பொறுப்பு கூறியே ஆகணும். தொழிலாளர்களுடைய மரணங்களுக்கு நிச்சயமாக பதில் கூறியே ஆகணும். அடுத்ததாக குவைத்துடைய சிவில் ஏவியேஷன் முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக பிலிப்பைன் நாட்டில் லீவுக்கு போன தொழிலாளர்கள் விசா அனுமதி காலாவதி ஆகாமல் இருந்தால் நீங்கள் உள்ளே வரலாம். மற்றபடி புதிய விசாக்கள்லையோ அல்லது புதிய தொழிலாளர்களோ விசிட் விசா, ஃபேமிலி விசா எதுலேயும் உள்ள வரக்கூடாது அப்படின்ற ஸ்ட்ரிக்டான தகவலை விடுத்திருக்காங்க. அக்காமா இருந்து இப்போ இங்கிருந்து லீவில் போனவங்க மட்டும் திரும்பி வரலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இதிலையும் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிகாரிகள் செஞ்ச குரோதத்தனத்தால் தான் இன்னைக்கு இந்த நிலைமை இவங்களுக்கு வந்திருக்குது. ஏன்னா அவங்க தொழிலாளர்களுக்காக அவங்க போராடினாங்க. இதே சந்தர்ப்பத்தில் இலங்கை இந்திய தூதரர்களும் ஒன்று சேர்ந்து இதுக்காக போராடி இருந்தால் தொழிலாளர் சந்தையில் பெரிய ஒரு சிக்கல் வரும் என்று நினச்சி அவங்களே இதுக்கு ஒப்புக்கொண்டிருப்பாங்க. ஆனாலும் நம்மளுடைய அதிகாரிகளுக்கு முதுகெலும்பு இல்லை என்பது தொடர்ந்தும் ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விடயமே. அடுத்ததாக குவைத்தில் யாராவது தேர்தலை வாக்குகளை விற்கிறதுக்கோ அல்லது விலை கொடுத்து வாங்குறதுக்கோ முயற்சி செஞ்சால் 9727267 என்ற 2 என்ற இலக்கத்துக்கு தகவலை தெரிவிக்குமாறு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா குறிப்பாக ஓட்டு உரிமைகளை விற்கக்கூடாது வாங்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லா நாடுகளுடைய சட்டமும். குவைத்தில் அதை ஸ்ட்ரிக்டாகவே வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் நம்மளுடைய நாடுகளில் தான் இன்றைக்கும் அரிசி மூட்டைக்கும் சாராய பௌத்தலுக்கும் 5000 ரூபாய் 500 ரூபாய் பணத்துக்கும் ஓட்டை வைக்கிற காலம் இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. 450 பலஸ்தீனிய ஆசிரியர்கள் குவைத்துக்கு வந்து அடைஞ்சிருக்காங்க. ஆனாலும் குறிப்பாக குவைத்தி மயமாக்கல் என்ற திட்டத்தில் குவைத்திகளையும் விட கூடுதலாக சிரியா, பலஸ்தீன் நாட்டு ஆசிரியர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிய நாட்டவர்களை இந்த நாட்டை விட்டு அனுப்பினத்துக்கு முக்கியமான காரணம் இதுதான். அந்த வெற்றிடங்களை வந்து இந்த பலஸ்தீனிய சிரிய ஆசிரியர்களை வச்சு நிரப்புறதுக்காக தான் கல்வித்துறையிலேருந்து நிறைய பேரை
வெளியாக்கினாங்க. அதில் உண்மைத்தன்மை வந்து இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன காரணத்துக்காக வெளியேற்றினாங்க அப்படின்றது. அடுத்ததாக ஜஹரா பகுதிகளில் ரொம்பவும் கவனமாக இருங்க. வாகன ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, நிறைய பணிப்பெண்கள் வெளியில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டாவது வாக்கிங் போவீங்க, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குவைத்தில் பாம்புகளுடைய தொல்லை ரொம்ப அதிகமாகிட்டே போகுது, ஏன்னா சூடுகாலம் ஆரம்பித்தா உள்ளே இருக்கக்கூடிய பாம்புகள்லாம் இனிமேல் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதால் எங்கே போனாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க, குறிப்பாக இந்த வஃப்ரா, உம்முல் ஹைமான், ஜஹரா, சபாலாம இந்த மாதிரி பகுதிகளில். வீட்டை விட்டு தப்பி ஓடிய தொழிலாளர்கள் 8 பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க, குறிப்பாக அப்சன்டீஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, வீடுகளை விட்டு தப்பி ஓடிய சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸில் பிடிப்பட்டா நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் உங்களுடைய நேரம் சில டைமில் உங்களை நாட்டுக்கு அனுப்பலாம், இல்லைன்னா கஃபீல் வந்து அவர் ரிக்வஸ்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய ஸ்பான்சர்கிட்டையே திருப்பி கொடுக்கலாம். அதனால் வெயிட்டை விட்டு வெளியே போகிறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இந்த நாட்களில். சால்மியா மங்காஃப் பகுதிகளில் விபச்சார விடுதி நடத்திய குற்றத்துக்காக, பொது ஒழுக்கத்தை மீறிய குற்றத்துக்காகவும் 30 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதில் விபச்சாரம் மற்றும் பொது ஒழுக்கங்கள் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் வந்து தகுந்த தண்டனை அளிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக குவைத்தில் வந்து ஆண்கள் பெண்கள் ஒன்று கூடி, அதாவது ஃப்ரெண்ட்ஸாக கூட அக்காமா இல்லாதவங்க ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு பார்ட்டி வச்சா கூட அது கடைசியில் இதே பேரில் தான் போய் முடியும். அதால் தயவு செஞ்சு எங்கேயாவது ஒன்று கூடுறீங்கன்னா உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா, சரியான நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஆதாரம் வச்சுருக்கீங்களா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஆண் பெண் ஒன்று கூடும்போது அதில் வந்து வேறு ஏதாவது ஒரு பேர் தான் முன்வைப்பாங்க. அடுத்ததாக 24 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க கைத்தான் பகுதிகளில். குறிப்பாக இந்த பங்காளி மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் தான் நிறைய பேரை கைது பண்ணுறாங்க. இப்படி தெருவோரங்களில் விற்பனை செய்யக்கூடிய எந்த பொருளையும் வாங்கி சாப்பிடாதீங்க, வாங்கி உடுத்தாதீங்க. ஏன்னா பழைய பொருட்கள் என்றது உங்களுக்கும் தெரியும், விலை குறைவாக இருக்குன்னு நினச்சி வாங்கினீங்கன்னா கடைசியில் இதில் ஏதாவது நோய்களை சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா சில உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், சில பொருட்கள் வந்து ரொம்பவும் பழசாக இருக்கும், அதை பராமரிக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க காசு ஆக்குறதுக்காக. ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஜஹரா கவர்னரேட்டுக்குட்பட்ட சுலைபியா பகுதியில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் மேலே 16 திருட்டு வழக்குகள் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மஹபூலா பகுதிகளில் ஒரு கட்டிடத்துக்கு தீ வைத்த குற்றத்துக்காக ஒரு நபரை அகமதி கவர்னரேட் புலனாய்வுத்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுறவங்க, ஏதாவது நீங்கள் ஒரு பேட்டர்னில் ஏதாவது திருடு பண்ணும்போது அதே பேட்டர்னை வச்சு இருக்கிற எல்லா கேஸையும் உங்கள் தலையிலேயே கட்டிடுவாங்க. தயவு செஞ்சு இந்த திருட்டு மற்றும் போதைப் பொருள் வியாபாரம், மதுபான வியாபாரங்களில் ஈடுபடுறதை தவிர்த்துக்கோங்க. வாடகை கார்கள் விற்பனை செய்யும் இடங்களில், குறிப்பாக விதிகளை மீறும் சில கடைகளை வந்து உடனடியாக மூடுறதுக்குரிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக லைசன்ஸை வந்து காலாவதி ஆயினது, லைசன்ஸை வந்து புதுப்பிக்காதவங்க மற்றும் சரியான ஆவணங்களை ஒப்படைக்காதவங்க அப்படின்னு நிறைய பேரை வந்து கைது பண்ணதாக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக கடைகள் யாராவது வியாபார தலங்களில் இருக்கிறீங்கன்னா உங்களோட லைசன்களை செக் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு வருடமும் புதுப்பிக்கலைன்னா அதுக்கும் நிச்சயமாக பெரிய பிரச்சனை வரும். அடுத்ததாக குவைட்டை பொறுத்த வரையில் வாகன ஓட்டுநர்கள் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாகவே ஓட்டுங்க. ஏன்னா குறிப்பாக ஃபாஸ்ட்டான ட்ராக்ல எப்போவுமே வண்டி ஓட்டாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோவா போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க. இந்த நீ வீடியோவிலே நீங்க பார்க்க முடியும் ஒரு குவைத்து இளைஞர் எந்த அளவுக்கு ரிஸ்க் வச்சு ஓட்டுறாருன்னு. அதால முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக்ல இருந்து எப்பவுமே ஒதுங்கிருங்க, ஏன்னா இவங்கள மாதிரி ஆளுங்க வந்து எப்போ மோதுவாங்கன்னே தெரியாது. அடுத்ததாக தைமா பகுதிகளிலையும் இந்த சிறுவர்களுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. வாகனங்களை ஸ்டன் பண்ணுறதும் வாகனங்களை சுற்றி விடுறதும் இந்த மாதிரி ஸ்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட போகிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் யாருக்குமே எந்த ஒரு சிவியரான ஆக்ஷனும் எடுக்கிறத இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. அடுத்ததாக அப்துல்லா முபாரக் பகுதிகளில் கூட இதே சிச்சுவேஷன் தான் நீங்கள் ரோடுகளில் கூட பார்க்க முடியும். எந்த அளவுக்கு டயர் துண்டுகள் வந்து அறுந்து வீசப்படக்கூடிய அளவுக்கு வண்டி ஓட்டுறாங்க. இந்த மாதிரி நேரங்களில் யாரும் சைட்ல நின்று கூட பார்த்துக்கிட்டு நிற்காதுங்க. ஏன்னா இதுல இருந்து ஒரு கல்லு துண்டு வந்து கண்ணில் அடிச்சா கூட கண் பார்வை கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அல் வஃப்ரா பகுதிகளில் இருந்து அகமதி நோக்கி பயணம் செய்த வெளிநாட்டவர்களை ஏற்றி சென்ற ஒரு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதுல பல பேர் வந்து பலத்த காயமடைந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உடனடியாக அதான் மருத்துவமனைக்கு மீட்டு அனுப்பியதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. வாகன ஓட்டுநர்களே ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க, ஏன்னா இந்த நாட்கள்ல கூடுதலாகவே வாகன விபத்துகள் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது, மரணங்களும் அதிகமாகிட்டே போகுது. ஃபாஸ்ட் ட்ராக்குகளில் வண்டி ஓட்டுறதை குறைச்சிக்கோங்க, 100க்கு மேலே ஸ்பீடை வந்து ஏற்றாதீங்க, தயவு செஞ்சு பாதுகாப்பாக ஓட்டிக்கோங்க. அல்ஹுதா பகுதிகளில் பட்ட பகலிலேயே திருடுறதுக்கு முயற்சி செஞ்ச ஒரு சில இளைஞர்களை பற்றி தகவலை வெளியிட்டிருக்காங்க உள்துறை அமைச்சகம். குறிப்பாக பகல் நேரங்களில் வந்து எதுவும் திருட முடியலை அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும்
முன்னாடியும் அம்கரா பகுதிகளில் வந்து இரவு நேரத்தில் பல பொருட்களை திருடிட்டு போனதாக தெரிவிச்சுக்காங்க. இந்த காவல் தொழில ஹாரிஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாதுகாப்பு செக்யூரிட்டி வேலையில் இருக்கக்கூடியவங்க யாராவது திருடங்க வராங்கன்னா உடனே 112 அவசர இலக்கத்துக்கு அழைப்பு எடுத்து தெரிவிச்சிருங்க. யாருமே சண்டைக்கு போகாதீங்க, சில டைமில் ஆயுதங்களோட கூட வந்துடுவாங்க, அதில் உங்களோட உயிருக்கு கூட ஆபத்து வரலாம், ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. குவைத்துடைய வணிக அமைச்சு உடனடியாக பல இடங்களையும் வந்து சோதனைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. குறிப்பாக பல வகைகள் காய்கறிகள் மீன் இறைச்சி போன்ற பல இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய தரத்தையும் தன்மையும் அறிந்து கொள்வதற்காக இந்த சோதனை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சபா சாலிம் பிளாக் 4 நம்பர் 3 ஜமியாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சேல் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய மகாராஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குவைத் விவசாயிகளுடைய விவசாய பொருட்களை தான் விற்பனை பண்ணுறாங்க. குறிப்பாக எல்லாமே வந்து ரொம்பவும் மலிவான விலையில் கிடைக்குது. அரை தினார், காதினார், ஒரு தினாருக்கு 3 கார்ட்டூன் இந்த மாதிரியெல்லாம் வந்து விற்கிறாங்க. இதில் குறிப்பாக தக்காளி 3 கார்ட்டூன் ஒரு தினார், 5 கார்ட்டூன் ஒரு தினார் இந்த மாதிரியெல்லாம் விற்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 5 கிலோ தக்காளி வந்து அரை தினாருக்கு கிடைக்குது, 10 கிலோ தக்காளிக்கு மேல் அதிகமாக ஒரு தினாருக்கெல்லாம் கிடைக்குது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இடங்களில் நிறைய பேர் தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்க இருப்பீங்க. குறிப்பாக இந்த மாதிரி சபாசாலிம் பகுதிகளில் யாராவது இருந்தீங்கன்னா சபாசாலிம் பிளாக் 4 நம்பர் 3 ஜெமியாவில் தான் இந்த சேல் இருக்குது. இன்றைய நாள் கடைசி நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. நேற்றும் இன்றைக்கும் தான் போட்டிருக்காங்க. இன்றைய தினம் தான் எனக்கு இந்த தகவல் கிடைச்சிச்சு, அதால் தான் உடனடியாக கொண்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். வீடுகளில் இருக்கக்கூடிய நிறைய பணிப்பெண்கள், குறிப்பாக புதிதாக வந்தவங்க ஏதாவது கஷ்டம்னா வீட்டை விட்டு பாஞ்சு போலீஸில் மாட்டினா நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கேள்விகளை கேட்குறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா சில டைமில் உங்களை நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஃபிங்கர் வச்சு, ஒரு சில டைமில் உங்களுடைய கஃபியில் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, இல்லை அவங்க எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அவர் கேட்டார்னா நிச்சயமாக அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூன் விசாவில் இருக்கக்கூடியவங்க யாருக்காவது இப்போ வழக்கு போயிட்டுருக்குது, உங்களுடைய கஃபில் வந்து ஆஜராகலை அப்படின்ற பட்சத்தில் அவர் இனிமேல் வரவே தேவையில்லை, கையெழுத்து கூட தேவையில்லை, நீதிமன்றமே உங்களுக்கு அதுக்குரிய அனுமதியை பெற்றுக் கொடுப்பாங்க, நீங்கள் வேறொரு ஸ்பான்சர்கிட்ட வேலை செய்கிறதுக்கு சிவில் ஐடி அடிக்கிறதுக்குரிய ஏற்பாடும் பண்ணி கொடுப்பாங்க. இது சம்மந்தப்பட்ட தெளிவான வீடியோவை இன்னைக்கு சாயந்தரமே போடுறேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.